தலைவா யூடியூப் சேனல். அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்இஐ நம்பர் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்படின்னா நான் என்ன சொல்ல வேண்டது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஐஎம்இஐ அப்படின்றது இன்டர்நேஷ்னல் மொபைல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், இதுதான் இதோட ஃபுல் மீனிங். ஐஎம்இஐ நம்பர் வந்து உங்களோட மொபைலுக்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி தான் கிட்டத்தட்ட. அதை எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, எந்த வேர்ல்டுலேயும் எந்த ஃபுல்லாகவே ஒரு வேர்ல்டு வைடில் வச்சுங்க, ஒரே ஐஎம்இஐ நம்பர் சேம், ஒரே ஐஎம்இஐ நம்பர் கொண்ட இரண்டு மொபைலோ மூன்று மொபைலோ இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு இஎம்ஐ நம்பர் மட்டும்தான் இருக்கும். ஒரே ஐஎம்ஐ நம்பர் கொண்ட மொபைல்கள் அடுத்து இருக்கவே இருக்காது கண்டிப்பாக. இது எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்கள் மொபைல் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஐஎம்இஐ நம்பரை வச்சு ட்ராக் பண்ணி உங்கள் மொபைல் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைல், ஐஃபோன், எல்லா மொபைலுக்கும் சூட்டபுள் ஆகும். ஐஎம்இஐ நம்பர் இருந்தோன்னா அந்த மொபைல் இருக்கிற லொக்கேஷன் மொதல் கூட நம்ம ட்ராக் பண்ணி தனி இடத்துலாம், சப்போஸ் அவங்க ஏதாவது மொபைல் திருடிருக்காங்கன்னா அவங்க சிம் கார்டை சேஞ்ச் பண்ணாலும் நம்ம அவங்க இருக்கிற லொக்கேஷனில் அக்யூரேட்டாக நம்ம காட்டிடும் ஐஎம்ஐ நம்பர். இந்த ஐஎம்ஐ நம்பரை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனு பார்க்கலாம். ஐஎம்ஐ நம்பர் இது வந்து நம்ம புதுசாக நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா, அதை பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணும்போது அந்த மொபைலோட டாப் ஆர் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர், சின்னதாக ஒரு லேபிள் மாதிரி விட்டுருக்கோம். அந்த லேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மொபைலுக்கான சீரியல் நம்பர், அடுத்து சர்வீஸ் மோட், மேக் மோட், ப்ளஸ் அந்த ஐஎம்ஐயோட நம்பர் இருக்கும். கண்டிப்பாக எல்லா மொபைலுக்கும் இது இருக்கும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட பேக் சைடு, அந்த மொபைல் வந்து நீங்கள் பேக் சைடு திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இதே ஆப்ஷன் வந்து உங்கள் மொபைலோட பேக் சைடில் பேட்டரியை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேபிள் இருக்கும், அந்த லேபிளும் இதே சேம் இருக்கும். சர்வீஸ் மோட், மேக் மோட், ப்ளஸ் ஐஎம்இஐ நம்பர் எல்லாமே அதிலே இருக்கும். தென் உங்கள் மொபைல் வந்து அன்றிய மொபைல், பேட்டரி வந்து அன்றிய மொபைலாக இருந்தோன்னா நீங்கள் எப்படி உங்களோட ஐஎம்இஐ நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனு இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டைனிங் போர்டில் போங்க, ஸ்டார் ஹேஷ் 06 ஹேஷ் கிளிக் பண்ணிங்கன்னா ஐஎம்இஐ நம்பர் பார்த்தீங்களா தெளிவாக இருக்கு பாருங்கள். இதுதான் உங்கள் மொபைலோட ஐஎம்இஐ நம்பர். இதன் மூலமாக உங்கள் ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், உங்கள் தொலைஞ்ச மொபைலை ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட இதில் வந்து இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது என்ன அப்படின்னா, மொபைலை நீங்கள் லொக்கேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண பிறகு அந்த மொபைலை வந்து நீங்கள் பிளாக் கூட பண்ணலாம். ஏன்னா உங்கள் மொபைலை மற்றவர்கள் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக இது ஒரு ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். பை பை.